கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து வேதத்தின் வரலாறை ஆதி முதல் முடிவு வரை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பூமியினுடைய ஆதி முதல் இந்த பூமியினுடைய முடிவு வரைக்கும் இருக்கிற வரலாறை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் போன வாரத்தில் பாவமில்லாத நாட்களாகிய அந்த ஏதேன் தோட்டத்தின் நாட்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். இந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் அவர்கள் பாவமில்லாத நாட்களிலே வாழ்ந்த வாழ்க்கையும், அவள் பாவம் செய்ததற்கு பின்பாக தான் மரணம் என்று சொல்லி ஒன்று வந்தது. பாவமில்லாத காலத்தில் மரணம் இல்லை, வேதனை இல்லை, அங்கே சண்டை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அது மிகவும் அற்புதமான பாவமில்லாத தேசமாய் அது காணப்பட்டது. அங்கே பாவம் செய்த நாளிலே தேவன் அவர்களை பூமியிலே அவர்களை அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போகும்படிக்கு அவர்களை துரத்தி விட்டார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் தங்களுடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு அவர்களுக்கு ஒரு உடையையும் கொடுத்து, அவர் வேலை செய்து நிலத்திலே வேலை செய்து வேர்வை செந்தி சாப்பிட வேண்டும் என்று சொல்லி, அவர்கள் இனிமேல் தோட்டத்தில் விளைகிறதை சாப்பிட்டு கொள்ளலாம் இருந்த அந்த காலம் போய் இன்றைக்கு அவர்கள் வேலை செய்து விளைய செய்து அவர்கள் சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு நிலைமைக்காக அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். நாம் இந்த நாளிலே அந்த பாவம் உண்டான பாவத்திற்கு பின்பாக உள்ள அந்த நாட்களை நாம் இந்த நாளிலே கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அங்கே பாவம் உண்டானதற்கு பின்பாக தேவன் அவர்களை துரத்திவிட்டு அவர்கள் இனிமேல் வேலை செய்துதான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அவர்களை வெளியே அனுப்பிவிட்டார். அந்த நாட்களிலே தேவன் வேறு ஒரு கட்டளையும் கொடுக்காதபடியினால் அந்த காலம் மனசாட்சியின் காலம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த காலத்தில் தேவன் ஒரு சட்டமும் கொடுக்கல, நீங்கள் இப்படி தான் வாழணும், இதை செய்யக்கூடாது, அதை செய்யலாம் அப்படின்லாம் சொல்லி ஒரு சட்டமும் இல்லை. அவங்க வந்து வேலை செஞ்சால் தான் சாப்பிடலாம், அது மட்டும்தான் அவர்களுக்கு சட்டம். பூமி வந்து சபிக்கப்பட்டிருக்கோம், அவங்க வேலை செய்கிறது அது வேலை செஞ்சாலும் கூட பூமியில் முள்ளும் குறுக்கும் முளைக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பூமியில் ஒரு சாபத்தையும் கொடுத்து அங்கே அனுப்பிவிட்டார். அது பாவத்தினால் வந்த விளைவாயிருக்கிறது. தேவன் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற அந்த மரணத்திற்கு பதிலாக இன்றைக்கு அவர்களை தேவன் தம்முடைய கிருபையினாலே, அப்பா வேலை செஞ்சு சாப்பிடுங்க, ஆனால் வேலை செஞ்சாலும் உங்களுக்கு கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவை உடனடியாக நிகழ்த்தாதபடிக்கு அதை மிகவும் தாழ்த்தி போட்டு அவர்களை இந்த பூமியிலே அவர் அனுப்பிவிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே அப்படிப்பட்ட அந்த மனசாட்சி நாட்களிலே காணப்பட்ட வரலாறை நாம் பார்ப்போமானால் மிகவும் சுருக்கமாக அது எழுதப்பட்டிருக்கிறது. மனசாட்சி நாட்கள் அது 1700 வருடங்கள். அந்த மனசாட்சியின் காலம் 1700 வருடங்களாய் காணப்பட்டாலும் அதை நமக்கு சுருக்கமாக மொத்தம் ஆதியாகமும் 4, 5, 6, 7, 8 அதிகாரங்களிலே 1700 வருட சரித்திரத்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே மனசாட்சியின் காலத்தை குறித்து நமக்கு மிகவும் சுருக்கமாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். மனசாட்சியின் காலத்தை குறித்து அங்கே மிகவும் சுருக்கமாக 4-5 அதிகாரத்தில் அங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் ஆதியாகமும் 3 அதிகாரத்தில் நாம் ஆதாம் ஏவாளும் அந்த பழத்தின் கனியை சாப்பிட்டபடியினாலே முதல் பாவம் உண்டாயிற்று. அதற்கு பின்பாக அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். துரத்தப்பட்டதற்கு பின்பாக அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்க ஆரம்பித்தது. முதலாவது அவர்களுக்கு பிறந்த பிள்ளை காயின் என்று சொல்லி பெயரிடப்பட்டான். 2வது பிறந்த குழந்தைக்கு முதல் மகனுக்கு காயின், 2வது ஆபேல் என்று சொல்லி 2 மகன்கள் அவர்களுக்கு பிறந்ததாக நாம் அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம்.
அவர்களுக்கு இந்த இரண்டு பேரை குறித்து எழுதப்பட்டிருக்க அவர்களுக்கு இன்னும் அநேக பிள்ளைகள் பிறந்திருக்கக்கூடும். அதை பற்றி எழுதப்படுது. இவங்க ரெண்டு பேரை ஸ்பெசிஃபிக்காக நம்ம கற்றுக்கொள்வதற்காக அவர்கள் வாழ்க்கையில் நடந்த மகாபெரிய பாவத்தை அவர்கள் நாம் உணர்ந்து அறிந்து கொள்ளும்படிக்காக அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் அந்த காயின் ஆபேலை கொன்று போட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இது முதல் கொலை. எதற்கு கொன்று போட்டான் என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது, அவனுடைய செயல் தேவனுடைய பார்வையில், ஆபேலுடைய செயல் நீதியாகவும் காயினுடைய செயல் தேவனுடைய பார்வையில் நீதி இல்லாததாகவும் காணப்பட்டது. ஆபேல் நன்மை செய்கிறவனாக இருந்தான், காயின் அவன் நன்மை செய்யாதவனாக இருந்தான். தேவன் அவனை கூப்பிட்டு கேட்கும் பொழுது, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று சொல்லி காயினோடு பேசுகிறதை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இப்படியாக அங்கே பாவம் ஆதாம் ஏவாள் பாவத்திலிருந்து ஆரம்பித்து பாவம் இன்றைக்கு கொலை செய்கிற பாவமாக மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். இப்படியாக நாளுக்கு நாள் பாவம் அதிகரித்து கொண்டே போகிறது. அந்த நாட்களிலே ஆதாம் ஏவாள் காயின் அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்கிற ஒவ்வொருடைய தலைமுறையிலும் பாவம் அதிகமாகி கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். அங்கே பாவம் அதிகமாய் வருகிறது. பாவம்னு சொல்லி ஒன்றும் சொல்லலை, அங்கே ஒரு சட்டத்திட்டம் இல்லை. ஆனால் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வேதனையாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு தவறு தவறு என்று சொல்லி சொல்லாவிட்டாலும் அது வேதனையை உண்டு பண்ணுகிறது. இப்படி செஞ்சால் தப்பு அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லித்தரல, அப்போ நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி இருந்தால் அதை தவறான காரியம் என்று சொல்லி சொல்லுவது வேதனை உண்டு பண்ணுகிற காரியமாக இருக்கிறது. எது சரி, வேதனை இல்லாமல் செய்கிற காரியம் சரியாக இருக்கிறது. அங்கே வேதனையை உண்டு பண்ணுகிற பாவம் அதிகமாகி கொண்டே போனது, அதிகமாகி கொண்டே போனது. நாம் ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் வரும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், தேவன் மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். மனிதனை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 4வது அதிகாரத்தில் முதல் கொலை, 5வது அதிகாரம், 6வது அதிகாரம் வரும் பொழுது அவர் தேவன் சொல்லுகிறார், மனிதனுடைய இருதயத்தின் தோற்றம் எல்லாம் சிறு வயது முதல் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது. சின்ன வயசுல இருந்து அவர் மற்றவர்களுக்கு கெடுதல் பண்ணுகிறதை தான் செய்கிறான். அவர் ஒரு சட்டமும் கொடுக்கல, ஆனால் அவங்க கெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க. அவர் அடிக்கிறது பாவம்னு சொல்லி சொல்ல, ஆனால் அடிக்கிறது வேதனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படியாய் அவர்கள் தங்களை தாங்களே நித்தமும் பொல்லாத சிந்தனைகளை வைத்து கொண்டு அவர்கள் வேதனைக்கு மேல் வேதனையாய் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி உலகமே உலகமே வேதனை நிறைந்ததாக, ஏன் மனிதனை தேவன் படைத்தார் என்று சொல்லி அவரே வருத்தப்படும் வரைக்கும் அந்த பாவத்தினுடைய உச்சகட்டமாய் அது மாறிவிட்டது. அந்த நாட்களிலேதான் அங்கே தேவன் ஒரு மனிதனை அவர் நீதிமானாய் கண்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, ஏனென்றால் அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். ஹல்லேலூயா. அவன் உத்தமனாயிருந்தான். அவன் மற்றவர்களைப் போல காணப்படாதபடிக்கு அவன் உத்தமனாயிருந்தான். அங்கே ஒரு பாவம் என்று சொல்லி சொல்வதற்கு ஒரு சட்டம் கூட இல்லை. ஆனாலும் சட்டமில்லாத இடத்திலும் நன்மை என்கிற காரியம் இருக்கிறதை பார்க்கிறோம், தீமை என்கிற காரியம் இருக்கிறதை பார்க்கிறோம். மனிதர்கள் தீமையையே தெரிந்து கொள்கிறார்கள். சட்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் தீமையை செய்வதை தெரிந்து கொள்கிறார்கள். ஆதாம் ஏவாளுக்கு சட்டம் இருந்தது, ஆனாலும் அவர்கள் சட்டத்தை மீறினார்கள். எனவே அவருடைய பாவம் குட்டிய பாவம். மற்றவர்கள் காயின் காலங்களிலே தேவன் சொல்லுகிறார், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் வந்து வேதனை படுத்ததான் செய்யும். செய்கிற தீமைகள் நம்முடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்ததான் செய்யும். ஹல்லேலூயா. அது சட்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தவறு வேதனைப்படுத்ததான் செய்யும். ஹல்லேலூயா. பாவம் வேதனைப்படுத்ததான் செய்யும். பாவம் என்று சொல்லி ஒன்றை சொல்லாவிட்டாலும் பாவம் வேதனை உள்ளது. ஹல்லேலூயா. அது மரணத்தில் கொண்டு போய் விடுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அங்கே காயின் பாவம் செய்தான், அது மனிதனை
கொலைக்குள்ளாக தள்ளிவிட்டது. மரணம் ஏற்படுகிறது. பாவத்தினுடைய சம்பளம் மரணம். அது மற்றவர்களுக்கும் மரணம், தனக்கும் மரணம். மற்றவர்களுக்கும் வேதனை, தனக்கும் வேதனை. இப்படிப்பட்ட வேதனையினுடைய உச்சக்கட்டமாக நாம் ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, நோவாவின் நாட்களிலே மனிதருடைய இருதயத்தின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததாயிருக்கிறது என்று சொல்லி தேவன் கண்டு பூமியை அவர் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானம் பண்ணினார். இது மட்டுமல்ல, அவருடைய பாவத்தினுடைய நிலைமை எப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு இருக்கிறது போல மனிதர்கள் அதிகபட்சம் 70 வருடம் 80 வருடம் உயிரோடு இருப்பார்கள். அன்றைக்கோ 900 வருடம் என்று சொல்லி 900 வருடத்திற்கும் மேலாக உயிரோடு இருந்தார்கள். எனவே அவர்கள் பாவம் செய்வதிலும் மிகவும் அதிகமாய் வளர்ந்து விட்டார்கள். அவர்கள் ராட்சசர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி ராட்சசர்களாய் அவர்கள் மாறிவிட்டார்கள். ராட்சசர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் சாத்தானுடைய தூதர்களோடு சேர்ந்து அவர்கள் பாவம் அதிகமாய் பெருகிவிட்டது. எப்படி ஏதேன் தோட்டத்தில் சாத்தானுடைய சத்தத்தை கேட்டு, அந்த பாம்பின் சத்தத்தை கேட்டு பாவம் உண்டானதோ, இன்றைக்கு அந்த சாத்தானுடைய தூதர்களுடைய உடன்பாட்டோடு அங்கே பாவம் பெருகி பெருகி வேதனை நிறைந்த உலகமாய் மாறிவிட்டது. எனவே தேவன் பூமியின் மேல் நியாய தீர்ப்பை கட்டளையிட்டார். தேவன் பூமியின் மேல் நியாய தீர்ப்பை கட்டளையிட்டார். பூமி அழியும்படிக்காக, பூமியில் இருக்கிற சகல உயிரினங்களும் அழியும்படிக்காக, பூமியில நடமாடுகிற பறக்கிற எல்லா உயிரினங்களும் மனிதர்களும் அழிந்து போகும்படிக்காக அவர் ஒரு நியாய தீர்ப்பை கட்டளையிட்டார். அந்த நியாய தீர்ப்பின் மத்தியில்தான் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த உலக நியாய தீர்ப்பு, இது தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பார். சட்டம் இருந்தாலும் சட்டம் இல்லாவிட்டாலும் பூமியை அவர் நியாயம் தீர்ப்பார். மனசாட்சியின் காலமாக இருந்தாலும், சட்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அவர்கள் ஒருவருடைய வாழ்க்கையை ஒருவர் அவர்கள் வேதனை உள்ளதாய் மாற்றுகிறபடினால அவர் பூமியை நியாயம் தீர்க்க இறங்கினார். அந்த நியாய தீர்ப்பு தான் அங்கே ஒரு பெரு வெள்ளமாக அளிக்கப்பட்டது. பெரு வெள்ளம், ஹல்லேலூயா. அந்த வெள்ளம் பூமியை முழுவதும் அழித்து போடுகிறதா இருந்தது. அப்படிப்பட்ட அழிவிலே நோவாவும் அவனுடைய குடும்பத்தில் இருந்த 8 பேர், அவனோடு கூட சேர்ந்து 8 பேர், அவனும் அவனுடைய மனைவியும் அவனுடைய 3 மகன்மார்களும் அவருடைய மனைவிகள் மாத்திரம் அவர்கள் ரட்சிக்க, அவர்கள் அந்த பெரு வெள்ளத்திலிருந்து தப்பிக்கும்படிக்காக அவர்களோடு கூட ஒரு கூட்டம் விலங்குகள், மிருகங்கள், பறவைகள் மாத்திரம் தப்பித்து கொள்ளும்படிக்காக தேவன் அந்த நியாய தீர்ப்பை கொடுத்தார். நாம் நன்றாய் புரிந்து கொள்வதற்காக, அந்த நியாய தீர்ப்பில் தப்பிப்பதற்கு தேவன் ஒரு வழியை உண்டாக்காவிட்டால் ஒருவரும் தப்பித்திருக்க முடியாது. அங்கே தேவன் அங்கே ஒரு பேழையை செய்யும்படிக்காக செய்து, அவர் பேழையை செய்தபடியினாலே அந்த நோவா அந்த பேழைக்குள்ளாக ஏறிக்கொண்டபடியினாலே நோவாவும் அவனுடைய குடும்பமும் அவனோடு கூட சேர்ந்து கொஞ்ச மிருகங்களும் தப்பித்து கொண்டன. மற்ற எல்லா மிருகங்களும் எல்லா மனிதர்களும் பூமியில் அழிந்து போனார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இதுவே மனசாட்சியின் காலத்தினுடைய முடிவாய் இருக்கிறது. இந்த நாட்களிலே அநேகர் இந்த பெரு வெள்ளத்தை குறித்து கேள்விக்கு மேல் கேள்வி கேட்பதுண்டு. உண்மையாகவே அப்படி ஒரு வெள்ளம் ஏற்பட்டதா? உண்மையாகவே அது நடக்க முடியுமா? இப்படியெல்லாம் உண்மையிலே நடந்ததா என்று சொல்லி நாம் கேட்போமானால், வேதத்தில் நாம் அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது நிச்சயமாய் இந்த நோவாவினுடைய பேழை, அது நிச்சயமாய் அது நடந்தது என்று சொல்லியும், இயேசு கிறிஸ்துவும் அந்த நோவாவினுடைய காலத்தை குறித்து அவர் கடைசி கால நியாய தீர்ப்பையும் நோவாவினுடைய காலத்தில் நடந்த நியாய தீர்ப்பையும் அவர் ஒப்பிட்டு காண்பித்திருக்கிறார் என்பதையும், நோவா அவனுடைய வழியில்தான் பூமியில் இருக்கிற எல்லா ஜாதியார்களும் வந்தார்கள் என்பதையும் நாம் கற்றுக்கொள்வதற்கு அது பிரயோஜனமாயிருக்கும். ஹல்லேலூயா. நாம் இந்த வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், அதை வாசிக்கும் பொழுது அங்கே அந்த பெரு வெள்ளம் பூமியிலே அவர் 40 நாள் மழை பெய்தது என்று சொல்லி சொன்னாலும், ஆனால் அந்த வெள்ளம் கூடிக்கொண்டே வந்தது. எவ்வளவு நாளைக்கு? 150 நாள் வரைக்கும் அது கூடிக்கொண்டு வந்தது.
அது மலைகளை எல்லாம் மூடும் வரைக்கும் அது கூடிக்கொண்டு வந்தது. மழை பெய்ந்தது 40 நாள், ஆனால் வெள்ளம் கூடிக்கொண்டே வந்தது 150 நாட்கள். ஹல்லேலூயா. அவர் 150 நாட்களாய் வெள்ளம் கூடிக்கொண்டே வந்தது என்று சொல்லி அங்கே நாம் ஆதியாகமம் 7வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 7வது அதிகாரத்தில் 150 நாள் வரைக்கும் அது கூடிக்கொண்டே வந்தது. அதற்கு பின்பாக அந்த வெள்ளம் குறைந்து குறைந்து கிட்டத்தட்ட அந்த பேழைக்குள்ளாக அந்த நோபாவும் அவனுடைய அவனோடு கூட அந்த 8 பேரும் அந்த மிருகங்கள் பேழைக்குள்ளாக பிரவேசித்த மிருகங்கள் எல்லாம் அந்த பேழைக்குள்ளாக 1 வருடமும் 17 நாட்களும் அவையில் உள்ளே இருந்தன என்று சொல்லி பார்க்க அந்த பேழை அந்த வெள்ளம் அமர்ந்த பின்பு அவர்கள் எல்லாரும் பேழையை விட்டு வெளியே வந்தார்கள். இது 1 வருடம் 17 நாட்கள். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், நோவாவுக்கு 600வது வயதாகும் வருஷம் 2வது மாதம் 17வது தேதியிலே அவர்கள் தொடங்கினாங்க. அவன் முடிக்கிறது பாருங்க, ஆதியாகமம் 8வது அதிகாரம் 13-14 வாசிக்கிறோம், அவனுக்கு 600வது வருஷத்தில் 2வது மாதம் 27வது தேதியிலே பூமி காய்ந்திருந்தது, அவர்கள் வெளியே வந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே அவர்கள் அதற்குள்ளாக இருந்த நாட்கள் 1 வருடம் 17 நாட்கள் என்று சொல்லி நாம் அங்கே கணக்கு போடுவதற்கு ஏதுவாக அந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த பேழை அது மிகவும் பெரிய பேழை. அதை செய்வதற்கு அவன் தன்னுடைய சொத்தை எல்லாம் செலவு பண்ணுனா கூட அவ்வளோத்தையும் செய்யணும்னா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும். அவன் நிச்சயமாக அவன் அதிக பாடுகள் பட்டு அதிக பிரயாசப்பட்டு அந்த பேழையை உண்டு பண்ணினான். அந்த பேழையை உன்னுடைய அளவை நாம் கணக்கிட்டு பார்ப்போமானால் இன்றைக்கு இருக்கிற ஃபுட்பால் விளையாடுகிற ஃபுட்பால் ஃபீல்டை விட அது பெருசு, 1.5 மடங்கு பெருசு. நீளம் அது, அகலம் 73 அடி. நம்முடைய நான் சாதாரணமாக நம்ம கட்டுற வீட்டை விட அது அது வீடு வீட்டினுடைய நீளத்தை விட பொதுவாக இது இன்னொரு 1.5 மடங்காக இருக்கு. 73 அடி, நம்ம பொதுவாக 40 அடி வீடு நீளம் கட்டலாம், ஆனால் பொதுவாக 40 அடி கட்டினாங்கன்னா இது வந்து 73 அடி, கிட்டத்தட்ட டபுள் லென்த் அகலம். அதே போல் உயரமும் கூட அது கிட்டத்தட்ட 4 மாடி கட்டடம் கட்டினால் எப்படி எவ்வளோ உயரம் இருக்குமோ அவ்வளோ உயரத்திற்கு அது கட்டப்பட்டிருந்தது. இப்படியாய் அது பெரிய பேழையாய் அது பெரிய கப்பலாய் கட்டப்பட்டது. இன்றைக்கு இருக்கிற நீர்மூழ்கி கப்பல்களை காட்டிலும் அது சற்று அதிகமான அளவு பெரிய பெரிய அளவுள்ள ஒரு பேழையாக கட்டப்பட்டது. ஒரு கணக்கு போட்டு அதனுடைய சைஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு கணக்கு போட்டு பார்த்தா அந்த பேழைக்குள்ளே கிட்டத்தட்ட 550 இந்த பேழைக்குள்ளாக ஏறக்குறைய 550 ரயில் கோச்சுகளை அதிலே வைத்து விடலாம் என்று சொல்லி ஒரு கணக்கு போடும் அளவுக்கு அது மிகவும் பெரிய ஒரு பேழையாக கட்டப்பட்டது. எனவே அநேகர் கேட்கிற கேள்வி, அந்த பேழைக்குள்ளாக எப்படி அத்தனை மிருகங்களும் போய் இருக்க முடியும், எத்தனை உயிர் வகைகளும் எப்படி அதில் போய் இருக்க முடியும் என்று சொல்லி நான் பார்ப்போமானால் இதை ஒரு சிறு கணக்கு ஒரு ஒரு பைபிள் படிக்கிற ஒரு ஒரு கூட்ட மக்கள் அவள் ஒரு கணக்கு போட்டாங்க. அந்த கணக்கு என்ன அப்படின்னா, இந்த பூமியில் கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேலே உயிர் வகைகள் இருக்குது. அந்த உயிர் வகைகளில் பாதிக்கு மேலே தண்ணீருக்கு தண்ணீருக்குள்ளே வாழ்கிறது. எனவே அதெல்லாம் இந்த பேழைக்குள்ளே சேர்க்கப்படலை. அது தரையில் தரைக்கு மேலே இருக்கிற மிருகங்களும் பறவைகளும் மாத்திரமே அதில் சேர்க்கப்பட்டது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அங்கே தொடர்ந்து நான் பார்க்கும் பொழுது அதில் ஜாதிகள் படியை பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 35,000-50,000 மிருகங்கள் தான் கணக்கு போடலாம். 35,000-50,000 மிருகங்களுக்குள்ளே தான் அந்த எண்ணிக்கை இருக்கும். ஒரு மிருக சிலர் சொல்லுவாங்க, மிருகங்கள் ரொம்ப பெருசு, யானையை மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி அத்தனை யானையை நிப்பாட்ட முடியும் அப்படின்ட்டேன். ஆனால் சராசரியாக மிருகத்தினுடைய அளவுகள் பார்ப்போம்னா ஒரு ஆடு போல, அதுதான் சராசரி. ஒரு சில மிருகங்கள் தான் மிகவும் பெரிய சைஸ் உள்ளது.
இப்படி 550 கோச்சிகளுக்கு மேலே இருக்கிற அந்த இடத்துல இவ்வளவு மிருகங்களை வைக்கணும் அப்படின்னா 207 ரயில் கோச்சிகளில் தாராளமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 50% இடம் உள்ள ஃப்ரீயாக இருந்திருக்கு. 50% இடம்தான் அங்கே மிருகங்கள் மிருகங்களை வைக்கிறதுக்கு தேவையான இடம், மீதி இருக்கிற 50% அங்கே நல்லா காற்றோட்டமாக இருக்கும்படிக்காக அமைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி ஒரு கணக்கு போடுவது உண்டு. இப்படியாக அந்த பேழை ஏதோ சிறிய ஒரு கப்பல் அல்ல, ஒரு போட்டுன்னு சொல்லி நினச்சிக்க வேண்டாம், அது மிகவும் பெரிய பேழை என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்படி அவர்கள் அந்த அந்த அதை பேழைக்குள்ளாக இருந்து நோவாவும் அவனோடு கூட மற்ற எல்லா மிருகங்களும் பேழையை விட்டு வெளியே வந்ததற்கு பின்பாக தேவன் அவர்களோடு பேசினார் என்று சொல்லி நாம் ஆதியாகமும் 9வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமும் 9வது அதிகாரத்தில் தேவன் மனிதனோடு பேசினார். அவர்கள் வெளியே வந்த பின்பாக அவர் 9வது அதிகாரம் 8வது அதிகாரத்தில் கடைசி பகுதியிலிருந்து 9வது அதிகாரத்தின் முதல் பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் அங்கே கற்றுக்கொள்கிறோம். இப்பொழுது மனசாட்சியின் காலம், அது நியாய தீர்ப்பில் போய் முடிந்தது. நியாய தீர்ப்போடு இந்த உலகத்தையே பெரு வெள்ளத்தினால் அழித்து போட்டு இந்த உலகத்தில் ஒன்றும் தெரியாதபடிக்கு எல்லா மலைகளும் நிரம்பத்தக்கதாக பெரு வெள்ளத்தை அனுப்பி பூமியில் இருந்த தரையில் இருக்கிற பறக்கிற எல்லா மிருகங்களையும் மனிதனையும் அவர் அழித்து போட்டார். அப்படி அழித்து போட்டதற்கு பின்பாக தேவன் சொன்ன வார்த்தைகளை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆதியாகமும் 8வது அதிகாரத்தில் கடைசி பகுதியிலும் 9வது அதிகாரத்திலும் நாம் அதை வாசிக்கிறோம். அவர் சொல்லும் பொழுது அநேக காரியங்களை சொல்கிறார். ஒன்று, நீங்கள் எப்படி ஏதேன் தோட்டத்தில் மனுஷர்களை உண்டாக்கி பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி சொன்னாரோ அதே போல இங்கே மீண்டும் சொல்கிறார். இப்பொழுது மொத்தம் 8 பேர் தான் இருக்காங்க. இங்கே ஏதேன் தோட்டத்தில் 2 பேர் இருந்தாங்க, 2 பேருக்கு அது சொன்னார். இங்கே 8 பேருக்கு சொல்றாரு பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அதற்கு பின்பாக இப்பொழுது ஏதேன் தோட்டத்தில் பறவைகள் மிருகங்களாலும் மனசாட்சியின் காலத்தில் மிருகங்களும் பறவைகளும் மனிதனை பார்த்து எவைகளும் பயப்படுவதில்லை. அவளெல்லாம் ஒன்றாய் வாழ்ந்தார்கள். ஒன்றுக்கொன்று தீமை செய்கிறவர்களாக அல்ல, மனிதன் தான் தீமை செய்கிறவனாக மாறிவிட்டான். மிருகங்கள் மனிதனுக்கு தீமை செய்கிறவராக இருக்கவில்லை. எனவே அவர்கள் எல்லாரும் சமாதானம் உள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள். இன்றைக்கோ பறவைகள் மிருகங்கள் இவைகளுக்கு மனிதனை பற்றிய ஒரு பயம், மனுஷனை பார்த்தாலே பயந்து ஓடும். மனுஷனை பார்த்தா அது எவ்வளவு பெரிய மிருகமாக இருந்தாலும் மனுஷனை பார்த்தா பயந்து ஓடும். அப்படிப்பட்ட ஒரு பயத்தை அவர் மிருகங்களுக்குள்ளாகவும் பறவைகளுக்குள்ளாகவும் வைப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். மூன்றாவதாக அவர் பூமியில் நடமாடுகிற எல்லா உயிர்களையும் நீங்கள் ஆகாரமாய் சாப்பிடலாம். ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் பழங்களையும் விதை தரும் பல வகைகளை நாம் சாப்பிடலாம் என்று சொல்லி அன்றைக்கு சொல்லியிருந்தார். இன்றைக்கு எல்லா மிருகங்களையும் ஆகாரமாக தேவன் கொடுத்தார். ஆனால் ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற எந்த ஆகாரம் உயிராக இருந்தாலும் அது ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. ரத்தத்தை தரையில் சிந்திடணும், ரத்தத்தை தரையில் சிந்தி மண்ணால் மூடி போட்டுடணும். மாமிசத்தை மட்டும்தான் சாப்பிடலாம், ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. ஹலலுயா, இது தேவன் சொன்ன கட்டளையாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து அங்கே வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், மனுஷனுடைய ரத்தத்தை மிருகம் சிந்தினாலும் சரி மனுஷன் சிந்தினாலும் சரி அவர் பழி வாங்குவேன். மனுஷனை இன்னொரு மனுஷன் கொன்று போட்டால் அந்த மனுஷனும் கொல்லப்பட வேண்டும். யார் கொன்னானோ அவனே கொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது ஒரு சட்டமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், மிருகங்கள் பறவைகள் பயம் இருக்கும், நடமாடுகிற ஜீவசந்தங்கள்லாம் உங்களுக்கு சாப்பாடு, ரத்தத்தோடு புசிக்காதீங்க. அதுக்கப்புறம் ரத்த சிந்துனா மிருகமாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி அவர்களை பழி வாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் இந்த பூமியில் விதைப்பும் அறுப்பும் கோடை காலமும் மாரி காலமும் உஷ்ணமும் குளிரும் இது இல்லாமல் போவதில்லை,
இப்ப இதுக்கு முன்னால எப்படி அவர் தம்முடைய கோபத்தினாலே பூமியை முழுவதும் ஜலத்தினால் அல்லது பெரு வெள்ளத்தினால் அழித்தாரோ அதுபோல இனிமேல் அழிப்பதில்லை என்று சொல்லியும் அதை நிரூபிக்கும்படிக்காக அதை ஞாபகப்படுத்தும்படிக்காக வானத்திலே வானவில்லை வைத்தார் என்று சொல்லியும் அங்கே தேவன் சொல்லியிருக்கிறார். இப்படியாக தேவன் மனித மனசாட்சி காலத்தினுடைய முடிவில் அவர் எப்படி சொல்லி மக்கள் இனிமேல் நீங்கள் ஒருவரை ஒருவர் ஆண்டு கொள்ளலாம் என்று சொல்லி சொல்லவில்லை, ஆனால் மனிதர்கள் ஆண்டு கொள்ள ஆரம்பித்தார்கள். அதற்கு முன்பாக மனசாட்சியின் காலத்தில் ராஜாக்கள் இருந்ததில்லை. இவன் இவர்களை ஆண்டான், இந்த இடத்தை ஆண்டான் என்று சொல்லி ஒரு ஆட்சியின் காலம் கிடையாது. ஆனால் இங்கே மனசாட்சியின் இந்த பெருவளத்திற்கு பின்பாக மனிதர்கள் ஆட்சி செய்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறபடினாலே அது மனித ஆட்சியின் காலம் என்று சொல்லி அங்கே நாம் அதற்கு பெயர் வைக்கிறார்கள், மனித ஆட்சியின் காலம். இந்த காலத்தை குறித்து தொடர்ந்து நாம் அடுத்த வாரத்தில் நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன்.